முனேஸ்வர சாமி முடக்க முனேஸ்வர சாமி இருவருக்கும் திருமகனை காக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் வேண்டிக்கொள்கிறோம். ராஜா கொல்லப்பட்டி முத்து கொடுக்கிறது சுகோதயம் ராஜாவாடி பாரதபுர பிரதாக சேர்ந்த ராஜாவாடி மாதிரி கிராமத்திலிருந்து இங்க விழாவில கண்டுகளிக்க வந்திருக்கோம். ராஜா என்ன பேரு முத்தம்மா முத்தவர்களுக்கு என்றால் இங்க முனேஸ்வர சாமி உடக்க முனேஸ்வர சாமியோ தங்கள் சம்பத்த வளம் வழியாக அன்னாருக்கு வேண்டிக் கொள்கிறோம். லட்சுமி பெருமாள் சக்தி போடுறது முடியாமல் அவர் அழிக்க அர்ப்பணை ஆளுநர் என்றால் அழிக்க அர்ப்பணை ஆளுநர் என்றால் நீங்க கோயப்பில் சாமி அவதாரத்தில் அவதாரமாகி முனேஸ்வர சாமி நடக்க இந்த விழா கோலத்திலே வரத்தை கொடுத்த மாத்திரம் ஆண்டவராகிய அவதாரம் முனேஸ்வர அவதாரம் சிவபெருமான் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அரியம் சிவனம் ஒன்று அறியாத வாயிலும் மண்ணு அப்ப கொண்ட அவதாரம் கொண்ட முனேஸ்வர அவர்களும் இருவருக்கும் ஒரு காசம் வந்து மறு காசம் மலைப்பார் வளர்ந்து ஒண்ணு கூட அச்சாமல் இருக்கணும் சொல்லி ஆண்டவர் கொள்கிறோம். சுகோதயம் அகரகாரத்தை சேர்ந்த பச்சாமா அம்மையார் பழமளித்திருக்கின்றார் அம்மையார் கொடுக்க அற்பனை ஆழ்ந்து என்றால் அதே முனேஸ்வர சாமி கொடுக்க முனேஸ்வரம் அழில் பற்றி ஜெய்காலம் சிறு சமூகம் வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் கொள்கிறோம். ஜெயமாகனே உங்களை எதற்காக வரவழைத்துட்டோம் சங்கையான உமா பார்வதி சிவபெருமானை பிரிந்து தனியாக தன் மறைநாய முருகனை அழைத்து துணை கொண்டு தவம் செய்திருந்தார். அவள் ஆகப்பட்டு அசுரர்கள் இருவர்கள் ஓடி வந்து ஆகாய வீரன் அக்னி வீரர் இருவர்களும் அவர்களை வதம் செய்தார்கள். அதன் வழியாக அண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும் கண்ணா என்று அழைத்திருக்க தங்கச்சி அங்க போய் முதல் தங்கச்சி வாங்கணும் உடல் பெற தங்கசம் முக்கியம் எப்படிதான் கஷ்டமா இருந்தாலும் தங்கச போய் காப்பாற்றலும் அந்த அதிர்வை இன்று மடிக்க வேண்டும். அதனால வந்திருக்கின்றேன் புறப்படுவாரு என் வேலை அனுப்பும் சுகோதயம் பெருசாமி என்றால் இங்கே முனேஸ்வர சாமி உனக்கு முனேஸ்வர சாமி அறிவு பற்றி பெருசாமி அவர்களே சுகமா இருக்க ஆடவடிக்கை கொண்டோம். சிரஞ்சீவி கொடுக்கிறது என்றால் இங்கே கோயில் பண்ணி வரக்கூடிய உமா மகேஸ்வரியும் உமா மகேஸ்வரன் சொல்லக்கூடிய இருவர்களும் இரண்டு அவதாரமாக தாயும் தந்தையும் இருக்கக்கூடிய ஆண்டவன் கொடுக்க ஆண்டவன் அவதாரத்தில் கொண்டு அண்ணாருக்கு சம்பத்து ஆண்டோன்றோம். சுகோதயம் ராமக்கா அம்மையா சமமளித்திருக்கின்ற மகளாக வாழ்ந்த வாழ்ந்து மரண மாமதிய சிரஞ்சீவி 79 மாண்டவாய் சாலவசாமி சொல்லக்கூடிய இருந்து இரவனை சேர்ந்திருக்கக்கூடிய சிரஞ்சீவி கொடுக்க சிரஞ்சீவோ அம்மையாரா எல்லாத்திலும் நல்லா காட்டணும் சொல்லி அண்ணன் நடிக்கிறோம். தேவமகளே புறப்பட்டா போயிட்டாங்க போங்க அரமணிக்க மாமாவை நினைத்திருக்கிறோம் மாமாவே வருவாரம்மா நாம ஏன் வைகுண்டம் போகணும் ஏழு வாகனம் மேரி தங்கை என்று சொல்ல வேண்டாம். ஆமா சார் ஏழு வாகனம் மேரி வந்து அமருங்கள்
பள்ளி கொண்டு என் பிள்ளை வேலவனை அடித்து யாரோ இருந்து அரக்கராக விட்டவர் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பண்டார பெட்டியை தூக்கி சென்றார் அண்ணா. அப்படியா? அதை இல்லை என்றால் நான் பூஜை செய்ய முடியாது, என் கணவரிடம் நான் சேர முடியாது. மருமகனே முருகப்பெருமானே, அமைதியாக உன் கடவுளை பிரிந்து தன்னந்தனியாக நீயும் அந்த பண்டார பெட்டியானதை தூக்கி சென்று விட்டான் அசுரர்கள். ஆமா, அது இல்லாவிட்டால் முடியாது. முடியாது. அப்படி பூஜை பூர்த்தி அடைந்ததான் உன் கணவன் மீண்டும் வந்த உனக்கு இடமாகத்தில் இடம் கொடுத்து அமர செய்வார். அப்படியா? இல்லாவிட்டால் தன்னந்தனியமாக இருந்தால் ஆளு சுகோதயம் மாறிபிடிக்கிறத சேர்ந்த சிறுசாமி கவுண்டர் தந்தை கொப்பட்டு தொடங்கி வந்தவரக்கூடிய இங்கு வரவு புரிந்து மனம் அடைந்திருக்கின்றார். அவர் அளிக்கும் காஞ்சாலை ஆடை பிறந்த என்றால் சிவபெருமான் அமைச்சரே வந்த முனேஸ்வரம் முழக்க முனேஸ்வரம் அழை பற்றி ஏதோ வாய்ப்பிருந்தாலும் நல்லா ஆனோம். அதனால உன் கடவுளை நீ திருமணம் உன் கடவுளத்தில் சேர வேண்டும். மைத்திர சிவபெருமான் மீண்டும் வந்து உனக்கு சேர முடியாது ஆட்சி தெரிவித்தேன். நீ அதற்கு முன்பாக எனக்கு ஒரு உதவி செய்யும். என்னன்னா? எப்படி தெரியுமா? என் அவஸ்திலே பிறந்தவன் பால் முனிவர் இருக்கின்றான், அவனை அழைக்கின்றேன். நீ இந்த உருவத்தை மாத்தி பச்சையமான அவதாரம் ஆகரவாசமா வந்தே உண்டானா அசுரோட இருவர்களை வதம் செய்து உன் பூஜை பூர்த்தி அடைந்தால் இந்த உருவத்தில் அந்த அறக்கரை மடிக்க முடியாது. பச்சையமனாக உருவம் எடுத்து வந்து அறக்கரை மடிக்கவே மடிக்கணும். அதற்கு துணையாக உனக்கு துணையாக பால் முனிவன் பக்கத்தில் இருக்கின்றான், என் அவஸ்திலே இருந்தவன் அவன் அழைத்து அனுப்பினு இருவரை சென்று அசுரோட வதம் செய்தால் அந்த பூஜை செய்து பிறகு உன் கணவர் வந்து இடபாகத்தில் அமர்வார். அப்படியா? அப்படி இருந்தால் இதோ நான் இப்போ உடனடியாக சென்று நான் பச்சையமாக உருவம் எடுத்து அந்த அறக்கரை மடிக்க வருகிறேன். Thank you.
I'm gonna go to the top.